அல்லாஹ் அலீம். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, போர்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருந்த விளக்கங்களில் இன்று ஹந்தக் போர் சம்பந்தமான சில விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்ற பொழுது மதீனாவிலேயே வசிக்கக்கூடிய அரபியர்கள் இருந்தார்கள். அவர்களிலே இரண்டு பெரும் கூட்டத்தினர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு கூட்டத்திற்கு பெயர் அவுஸ் என்பதாக சொல்லப்படும், இன்னொரு கூட்டத்திற்கு பெயர் ஹஸ்ரஜ் என்பதாக சொல்லப்படும். அதேபோன்று ஷாம் நகரில் இருந்து நீண்ட காலத்திற்கு முன்னதாக வந்து குடியேறி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யூதர்கள் இருந்தார்கள். அந்த யூதர்களிலும் இரண்டு பிரிவினர்கள், பனு நுபைர் என்று ஒரு பிரிவினர், பனு குறைவா என்று இன்னொரு பிரிவினர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பின்னால் இந்த நான்கு விதமான, அதாவது மதீனாவாசிகள், அந்த யூதர்கள், இவர்களிலிருந்து பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். யூதர்களிலே பலர் பொறாமை கொண்டதின் காரணமாக அவர்கள்தான் முனாஃபிக்குகள் என்பதாக சொல்லப்படக்கூடிய நயவஞ்சகர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போரிலே உஹத் போரிலே வெற்றியை கண்ட பின்னால் அங்கிருந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யூதர்கள் இருக்கின்றார்களே, இவர்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். எங்களுக்கு எதிராக, அதாவது முஸ்லிம்களுக்கு எதிராக யாராவது போருக்கு வந்தால் அவர்களோடு நீங்கள் சேரக்கூடாது. அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பாக வரக்கூடிய போர் எங்கே நடக்கின்றதோ அதற்கெல்லாம் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். போரிலே கலந்து கொள்ளாவிட்டாலும் உதவி செய்ய வேண்டும். முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த விதமான சதித்திட்டமோ, போரிலே ஈடுபடுவதோ, அடுத்தவருக்கு உதவி செய்வதோ இந்த செய்கைகள் எல்லாம் இருக்கக்கூடாது என்பதாக இரண்டு சாராரிடத்திலும் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அதிலே உஹது போர் முடிந்தவுடனேயே பனு நுவைர் என்ற கூட்டத்தினர் அந்த ஒப்பந்தத்திற்கு மாற்றம் செய்ய ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கண்டித்தார்கள். பிறகு அவர்களுக்கு அவர்கள் ஒப்பந்தத்தை முறித்த காரணத்தினால் அவர்கள் மதீனாவிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்பதாக ஒரு சட்டத்தை சொன்னார்கள். அதுபோன்று அவர்கள் ஒப்பந்தம் மீறப்பட்டதின் காரணமாக வெளியேறிவிட வேண்டும் என்பது முதலிலேயே சொல்லப்பட்ட விஷயம். அதனால அந்த யூதர்களிலே பனு நுவைர் என்ற அந்த கூட்டத்தினர் மதீனாவிலிருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஹைபர் என்ற இடத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள். அந்த கூட்டத்தினர் ஹைபர் என்ற இடத்திலே போய் அவர்கள் குடியேறி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ இது, அதாவது உஹத் போர் நடந்தது ஹிஜ்ரி 3வது ஆண்டு. இப்பொழுது சொல்லப்படக்கூடிய இந்த ஹந்தக் என்ற இந்த போராகிறது 4வது ஆண்டிலே அல்லது ஹிஜ்ரி 5வது ஆண்டிலே நடந்தது என்பதாக சொல்லப்படுகின்றது. இதுவும் ஷவ்வால் மாதத்திலே. உஹத் போர் எப்படி ஷவ்வால் நடந்ததோ அதே போன்று அடுத்த ஆண்டு ஷவ்வால் மாதம். ஆனா பெரும்பாலான உலமாக்களிடத்திலே ஹிஜ்ரி 4வது ஆண்டுதான் என்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இப்ப அந்த வெளியேறி சென்ற அந்த பனு நுவைர் கூட்டத்தினர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கடுமையான கோபம் கொண்டிருந்தார்கள். நாம் காலம் காலமாக நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருந்த மதீனாவை விட்டு நாம் வெளியேற்றப்பட்டு விட்டோம், நாடு கடத்தப்பட்டு விட்டோம் என்ற காரணத்தினால் எப்படியாவது இவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இருந்தார்கள். சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அதில் அந்த பனு நுவைர் என்பவருடைய அந்த கூட்டத்தாருடைய தலைவராக இருந்தவன் ஹுயை இப்னு அஹத்தப் என்ற ஒரு யூதன். அவன் மிகச்சிறந்த அறிவாளி, அந்த கூட்டத்திற்கு தலைவராகவும் இருந்தான். அவன் சில மனிதர்களை சேர்த்துக்கொண்டு தன்னுடைய கூட்டாளிகளை மக்காவுக்கு சென்றான். மக்காவிலே அபு சுஃப்யான் அவர்களை சந்தித்து இந்த மாதிரி அந்த மனிதர், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நம்மை எல்லாம் மிகைத்துக் கொண்டிருக்கின்றார். பத்ர் போரிலே உங்களை வெற்றி கொண்டார். உஹத் போரிலும் பலவிதமான துன்பங்கள் உங்களுக்கும் ஏற்பட்டன, அவர்களுக்கும் ஏற்பட்டன. அவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்பொழுது நான் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கின்றேன். நாங்களும் உங்களோடு சேர்ந்து கொள்ளுகின்றோம். எங்களையும் அவர் வெளியேற்றி விட்டார் மதீனாவில் இருந்து. ஆகவே நாங்களும் உங்களோடு சேர்ந்து கொள்ளுகின்றோம். எல்லோருமாக சேர்ந்து, பல கூட்டத்தினர் ஒன்றாக சேர்ந்து, நீங்கள் மட்டுமல்லாமல் நாங்கள் மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய பல கூட்டத்தினர் இருக்கின்றார்கள் சுற்றுப்புறங்களிலே. எல்லோருமாக சேர்ந்து ஒன்றாக கூடி இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய அந்த மார்க்கத்தையும் ஒழிக்க வேண்டும் என்பதாக அபூ சுஃபியானிடத்தில் சொன்னவுடன் அபூ சுஃபியான் கேட்டார், நீங்களும் அஹ்லுல் கிதாப் வேதக்காரர்கள், அவரும் வேதக்காரர், அவருக்கு ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லோருமே, நீங்கள் இரண்டு பிரிவினருமே அஹ்லுல் கிதாப் என்பதிலே சேர்ந்தவர்கள். நாங்கள் அந்த வகையிலே சேர்ந்தவர்கள் அல்ல. அதனால நீங்க அவர்கள் சொல்லுவதைத்தான், அவர் பக்கம் சார்பாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள் பெரும்பாலும் அஹ்லுல் கிதாப் என்ற வகையில். நாங்கள் சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள், எங்களுடைய தெய்வங்கள் வேறு. அதனால எங்களை நீங்கள் நல்லவர்கள் என்பதாக நீங்கள் ஒத்துக்கொள்ள முடியாதே. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களோடு நாங்கள் எப்படி சேர முடியும், எங்களோடு நீங்கள் எப்படி சேர முடியும்? சரி, இப்ப நான் ஒன்னு கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாங்களும், நாங்க ரெண்டு பேர்த்துல யார் நல்லவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம், யார் சரியான நேரான வழியில் உள்ளவர்கள் என்பதை சொல் பார்க்கலாம் என்பதாக கேட்டார் அபூ சுஃபியான் கேட்டார். உண்மையிலேயே அவன் ஹுயய் இப்னு அஹத்தப் என்ற அந்த மனிதனுக்கு தெரியும் நேர்வழி என்பது எது என்பதும், வேதம் என்பது என்ன என்பதும், வேதம் பெற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கறதும் தெரியும். இந்த முஷ்ரிக்குகள் தவறான வழியில் இருக்கிறார்கள் அப்படிங்கறதும் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக தவறான ஒரு வார்த்தையை சொன்னார். அந்தும் அஹ்தா சபீலா, நீங்கள் தான் நேரான வழியில் இருக்கின்றீர்கள். முஹம்மது தவறான வழியில் இருக்கார், நீங்க தான் நேரான வழியில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அபூ சுஃபியானிடத்தில் சொல்லிய நேரத்திலே அல்லாஹத்தாலா ஒரு ஆயத்தை இங்கே அல்லாஹத்தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்தார். அவர் என்ன சொன்னானோ அந்த கருத்தை இறக்கி வைத்தார். அதான் ஆரம்பத்தில் உங்களுக்கு வாசிக்கப்பட்டது. அலம் தர இலல்லதீன ஊத்து நசீபம் மினல் கிதாப், வேதத்திலிருந்து ஒரு பங்கு கொடுக்கப்பட்டவர்கள், நசீப் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களை நீர் கவனிக்கவில்லையா, பார்க்கவில்லையா? யுமினூன பில் ஜிபதி வத்தாகோத், அவர்கள் சிலைகளை கொண்டு ஷைத்தான்களை கொண்டும் ஈமான் கொள்ளுகின்றார்கள். வெல் ஜிபத்தி வத்தாகும் வயப்போலூன லில்லதீன கஃபரு, காபிரானவர்களிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், அந்த மக்காவாசிகளிடத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வயப்போலூன லில்லதீன கஃபரு ஹாஉலா அஹ்தா மினல்லதீன ஆமனு ஸபீலா, ஈமான் கொண்டவர்களை விட இவர்கள் தான் மிகச் சிறந்த நேர்வழி பெற்றவர்கள் என்பதாகவும் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த மனிதர்களை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹத்தாலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்தார். அவர் மக்காவில் சொன்ன விஷயத்தை அல்லாஹத்தாலா இங்கே வகையின் மூலமாக அல்லாஹ் நபி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆக இப்படி உண்மைக்கு புறம்பாக, மனச்சாட்சிக்கு மாற்றமாக அந்த முஷ்ரிக்குகளிடத்திலே போய் நீங்கள் தான் நல்லவர்கள் என்பதாக சொல்லி, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் கொண்ட பொறாமையின் காரணமாக இந்த செய்தியை அந்த மனிதன் சொன்னார். சரி, நீங்க தான் நேர்வழி பெற்றவர்கள், நல்லவர்கள், அவர் கெட்டவர், வழித்தவரியவர் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு அபூ சுஃபியானுக்கும் அவருடைய கூட்டத்தில் இருக்கும். சரி, இப்ப என்ன செய்யணும்? இதே மாதிரி நான் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சில கிளையினர், சில கூட்டத்தினரையும் நான் போய் கண்டு வருகின்றேன், அவர்களையும் நம்மோடு சேர்த்துக் கொள்வோம் என்பதாக சொல்லி அந்த சுற்றுப்புறங்களிலே வத்ஃபான் என்ற ஒரு பெரிய கூட்டத்தினர் இருக்கின்றார்கள். அதிகமான தொகை உள்ளவர்கள் அவர்கள், மக்கள் உள்ளவர்கள். அதே மாதிரி கைஸ் என்று ஒரு கூட்டத்தினர் இருக்கின்றார்கள், அவர்கள் வேறொரு இடத்திலே ஒரு கிராமத்தில் இருக்கின்றார்கள். ரைலான் என்ற ஒரு கூட்டத்தினர் இருக்கின்றார்கள், இவர்கள் மூன்று பேரிடத்திலும் தனித்தனியாக அந்த ஹுயை என்பவன் சென்று இங்கே எப்படி அபூ சுஃபியான் இடத்துல சொன்னானோ அதே மாதிரி செய்திகளை சொல்லி, நீங்க தான் ரொம்ப நல்லவங்க, அவர் கெட்டவர் என்பதாக சொல்லி அவரை எப்படியாவது நாம் எல்லோரும் சேர்ந்து தாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டார். சரி, நாங்கள் அதே மாதிரி செய்கின்றோம் என்று அபூ சுஃபியானுடைய தலைமையிலே ஒரு படை தயாரானது. வத்ஃபான் என்ற அந்த கூட்டத்தினர் வந்தார்கள், கைஸ் என்ற அந்த பிரிவினர் வந்தார்கள், ரைலான் பிரிவினர்கள் வந்தார்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து பல பிரிவினர்கள் ஒன்றாக சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குவதற்காக வேண்டி, முஸ்லிம்களை தாக்குவதற்காக வேண்டி புறப்பட்டார்கள். இந்த எல்லாரும் சேர்ந்த பல படைகள், பல பிரிவினர்கள் சேர்ந்த கூட்டம் இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் தான் அஹ்சாப் என்று சொல்லப்படுவது. ஹிஸ்ப் என்பதனுடைய பன்மை அஹ்சாப்.
ஹிஸ்பாப்னா பல கூட்டங்கள், ஹிஸ்புன்னு சொன்னா ஒரு கூட்டம், ஹஸாப் என்றால் கூட்டங்கள். அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்சாப் என்று ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்திருக்கின்றார். 22வது ஜூஸுடைய கடைசியில் அது வருகின்றது, சூரத்துல் அஹ்சாப் என்பதாக அந்த அத்தியாயத்தில். 21வது ஜூஸுடைய கடைசியில் 22வது ஜூஸுலையும் அது தொடர்கின்றது. அந்த அஹ்சாப் என்ற சூரத்திலே அல்லாஹு தஆலா இந்த செய்தியை பற்றி சில ஆயத்துக்களை இறக்கி வைத்தான். அந்த அஹந்தக் என்ற அந்த போரிலே நடந்த சில நிகழ்ச்சிகள் என்ன நடந்தது என்பதை பற்றி அல்லாஹு தஆலா அந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான். சரி, இப்ப இந்த மக்காவாசிகள், மற்ற சுற்றுப்புற கிராமத்தில் உள்ளவர்கள், அதே போன்று இந்த பனு குறைலா என்பவர்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து, பனு நுலைர் என்பவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போரிட வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு வருவதற்காக ஆயத்தமானார்கள். அதில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கறது கருத்து வேறுபாடு இருக்குது. 10,000 பேர் என்பது பொதுவான கருத்து, 12,000 பேர்கள் அதில் இருந்தார்கள் என்பதாக, இன்னொரு அறிவிப்பின்படி 24,000 பேர் இருந்தார்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு பெரும் படை. அதுக்கு முதல் வருஷத்துல உஹது போர்ல 3,000 பேர் தான் இருந்தாங்க. இந்த படையில இந்த ஒரு வருஷம் கழிச்ச உடனே எல்லா கூட்டத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்த உடனே 10,000 பேர், 12,000 பேர் இருக்கிறாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. இப்படி இந்த பனு நுபைர் என்ற கூட்டத்தினர் அங்க போய் இந்த மாதிரி செஞ்சாங்க சொன்னார்கள். அபு சுஃபியான் தன்னுடைய தலைமையிலே ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு வருகின்றார், பல மனிதர்களை சேர்த்துக் கொண்டு என்ற செய்தி கிடைத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கப்படி சஹாபாக்களுடைய மஜ்லிஸை கூட்டினார்கள், மஷ்வரா செய்தார்கள், ஆலோசனை செய்தார்கள், என்ன செய்யலாம், எப்படி போரிடலாம் என்பதாக. அதில் பலரும் பல கருத்துக்களை சொன்னார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த ஹஸ்ரத் சல்மானுல் பாரிசி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். எங்களுடைய நாட்டிலே, பாரசீக நாட்டிலே, இந்த மாதிரி ஒரு பெரும் படை திரண்டு ஊருக்குள்ளே வரக்கூடிய நேரத்தில் எந்த வழியாக அந்த படை வருமோ அந்த பகுதியிலே ஒரு பெரிய அகழ் வெட்டுவது எங்களுடைய பழக்கம். அந்த படையை உள்ளே சீக்கிரமாக நுழைய விடாமல் தடுப்பதற்காக வேண்டி ஒரு பெரிய அகழ் குழி வெட்டுவது பழக்கம். அந்த மாதிரி செய்யலாம் என்பதாக சல்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது ரொம்ப பிடித்தமாக இருந்தது. எல்லா சஹாபாக்களும் அதனை ஆதரித்தார்கள். சரி, மதீனாவுடைய அமைப்பு எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், மக்காவில் இருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ வர வேண்டும் என்று சொன்னால் மூன்று பக்கங்களிலும் மலைகள், தோட்டங்கள் எல்லாம் நிறைந்து இருக்கின்றன. ஒரு பக்கம் மட்டும்தான் சமவெளியாக இருக்கு, அதாவது உள்ளே நுழைவதற்குரிய வழியாக இருக்கு. அந்த பகுதியில் அகழ் வெட்டலாம், குழி வெட்டலாம் என்பதாக சொல்லப்பட்டது. ஹந்தக் போர் என்பதாக சொல்லப்படும், அகழ் போர் என்பதாக சொல்லுவோம், அகழ் என்பதாக. அந்த ஹந்தக் என்ற வார்த்தையும் கூட பாரசீக வார்த்தை தான், அது ஹஜ்ரத் சல்மான் பாரசி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதுதான். ஹந்தக் வெட்டலாம், ஹந்தக்கை ஏற்படுத்தலாம் என்பதாக சொன்னார். அகழ் என்பதாக அதனுடைய பொருளாகும். இப்ப அந்த மாதிரி சொன்ன உடனே சல்மான் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் பொதுவாக ரசூல்